அவங்கள சபையில வச்சுக்கிற முடியுமா? ரவி வள்ளுவர்கிட்ட போய் கேட்டேன், எல்லாதவர்களை பற்றி உங்க கருத்து என்ன? ரொம்ப நல்லவங்க. வள்ளுவர் ரொம்ப குசும் பிடிச்சாள். திருநெல்வேலூர் பையன் கேட்டான், இவ்வளவு குசும் பிடிச்சாங்கன்னா நம்ம ஊர்ல தானே பிறந்திருக்கணும்ங்கிறான். அவன் அவன் உடனே அவன் அது இது புதுமை பித்தம் குசும் நம்மால் குசும் அவன்கிட்ட இருக்கிறேன்னு. கல்லாதவர்கள் மிகச்சிறந்தவர்கிட்டார் வள்ளுவர். என்ன சாமின்னு கேட்டேன், கல்லாதவர்கள் மாதிரி சிறந்தவர்கள் நீ பார்க்க மாட்டான். எப்படி சாமின்னு கேட்டல, கற்றவர்கள் சபையிலே, கற்றவர்கள் சபையிலே வாய திறக்காம இருந்துட்டான்னா அவனை விட சிறந்தவன் எவனும் இல்லைங்கிற. கல்லாதவரும் நனி நல்லர் கற்றாருமும் சொல்லாதிருக்க முக்கியம். பெரின் சொல்லாதிருப்பானாமே, வாய திறந்து தன்னை யாருன்னு காமிச்சிருவான். அப்போ கடிய வேக சுடு சடம் எப்படி போச்சான்? கல்லா புல்லருக்கு நல்லோர் சொல்ல மறந்துடாங்க. கல்லா புல்லர்களாகவே இருந்தாலும் நல்லோருடைய கடமை அவர்களுக்கு நல்லதை சொல்லித்தான் தினம் வாங்க மாட்டான் போயிடும். அதுதான் அந்த தடக்கை கண்டாரும் அகதி. அதுல இன்னொரு பொண்ணு ராமனை பார்த்துட்டான். அவ எப்படி அழகுன்னு கம்பன் சொல்றான், உலகத்தின் மிகச்சிறந்த ஓவியன் ஒருவன் தேர்ந்தெடுத்து எழுதிய ஓவியம் போல் இருந்தார். சொன்னலம் கடந்த காம சுவையோர் உருவமாக்கி இன்னலம் தெரியவல்லான் எழுதியது என்ன நின்றாள் பொன்னையும் பொருவும் நீராள் புனைந்தன எல்லாம் போக்கி தன்னையும் தாங்கலாதாள் துயிலொன்று தாங்கி நின்றாள். ராமனை பார்த்துட்டா மறக்க முடியல விரகதாபம். காமச்சுவையை ஒரு ஓவியன் உருவமாக்கினா அப்படி இருக்கும், அப்படி இருக்கிறாவா? மேல இருந்த பொன்னகையெல்லாம் கலத்தி தூர போட்டா அவளால தாங்க முடியலையா ராமனை பார்த்ததற்கு பிறகு? அந்த உடம்பையே அவளால தாங்க முடியலையா ராமனை பார்த்ததுனால? அங்கதான் அந்த தமிழ் பண்பை வைக்கிறான் கம்பன், தன்னையும் தாங்கலாதாள் துகிலொன்று தாங்கி நின்றாள். தான் உடம்பையே தாங்க முடியல, ஆனா அந்த துகில தாங்கிட்டா. என்ன அவள் தமிழ் பெண்? இத கண்ணதாசன் சொல்றாரு, சீதைக்கு தமிழ்நாட்டு சேலையினை கட்டி வைத்தான். ஸ்ரீராமன் தன் குணத்தில் தென்னாட்டு பண்பு வைத்தான். நாமக்கல்லார் சொன்னது, மால்கடிந்த தவமுனி வான்மீகி என்பான் வனத்திடையே தான் கண்டு கொண்டு வந்து பால் படர்ந்து முள்ளடர்ந்து பருத்து நீண்டு பரிமழிக்கும் பலவின்கனி பாருக்கில் தான் மேல்படிந்த பிசுநகர்க்கு வெள்ளக்கீறி மெதுவாக சுளையெடுத்து தேனும் பார்த்து நூல் படிந்த மனத்தவருக்கு விருந்து வைத்தான் கம்பனும் தமிழ்தாயார் நோட்டமைந்தவர். வால்மீகி கொண்டு பலாப்பழத்தை போட்டு போயிட்டான். பலாப்பழத்தை அறுத்து சுளை எடுக்கிறது எவ்வளவு சங்கடம் நமக்கு தெரியாது, அறுக்கிறவங்க தான் தெரியும். அதை மேல்படிந்த பிசி நகர்த்தி மெள்ளக்கீரி மெள்ளக்கீரன் சுளை ரெண்டு துண்டாயிரும் மெதுவாக சுளை எடுத்து தேனும் பார்த்து நூல் படிந்த மனத்தவருக்கு விருந்து வைத்தான் கம்பனும் தமிழ் தாயார் நோற்றமைந்தன். வள்ளுவனுக்கு புறம்பாத்தானே பேசுறான் கம்பன். இப்படியா நோற்பது ஆணின் செயல்லாம் வள்ளுவர் சொல்றாரு, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். ஆனா இவன் என்ன சொல்றான், தமிழ் தாயார் நோற்ற எண்ணி எண்ணி திட்டம் போட்டு எழுதினானோ எண்ணாமல் எங்கிருந்தோ கொட்டினானோ புண்ணியத்தின் வழி வந்த புலமைதானோ போந்தறிந்து ஆய்ந்த பின்னே புகுந்ததாமோ தண்ணியல் சேர் தமிழன் அங்கே நோற்ற நோன்போ தசரதனும் தயரதுமே கொண்ட நோன்போ விண் அமுதின் சுவை எடுக்கும் கம்பன் பாட்டு விரிந்த விதம் என்றென்றும் வியப்பே ஆகும் பரவர். நாமக்கல்ல என்னடா இந்த ஒவ்வொரு எல்லா பாத்திரமும் அவன் தான் நிக்கிறான். அதை கண்ணதாசன் சொல்றாரு, தசமுகனை பாடுங்கிறார் கண்ணதாசன். தசமுகனை பாடுங்கால் தன்னை பெற்று வளர்த்த திசை முகத்தை மறைக்காமல் சிறப்பாக பாடுகிறான். ராவணனை பாடுறான், ஆனா தான் பிறந்த தென் திசையிலுடைய மன்னவன் என்பதனாலே ராவணனை சிறப்பாக பாடுகிறான். உண்ணச்சோறு உண்ணச்சோறு தந்து உடனே இருந்து செஞ்சோற்று கடன் கழித்த கும்பகர்ணனையும் மண்ணும் இந்த மண்டலமும் உனக்கென்று தந்துவிட்ட பின்பும் தவ வேடம் தான் கொண்டு அண்ணன் காலனியை அரசாள வைத்து விட்ட பரதன் மட்டுமே இந்த பாரதத்தில் பெரிய தம்பி. ஒவ்வொரு பாத்திரமா சொல்லிட்டே வர்றாரு கண்ணதாசன். ரசிச்சு ஒரு பாத்திரத்துல மட்டும்தான் அவர் என்னமோ கைகேய சரியா படிக்கலோடு எனக்கு ஒரு சந்தேகம், அவளை மட்டும் கைகாரின்றார்.
மற்ற எல்லாரையும் உயர்வா சொல்லிட்டே வர்றார். அப்ப சீதை ஸ்ரீராமன் தோழழகு. ஸ்ரீராமன் தோழல இன்னொரு சிறப்பு என்னங்கய்யா, தடுத்துமையாமல் இருந்தவர். நானூதி வைத்தது எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார். ஆனா அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் என்ன சொல்லிருக்காங்க, அந்த ஜனகன் விவரம் இல்லாம இவ்வளவு பெரிய வில்ல சின்ன பையன் முன்னால கொண்டு போடுறாங்களே, சில பேர் ஆளை பார்த்து சின்ன பையன் கணக்கு எடுத்துருவான், எடுக்க கூடாதுங்கிறான். அவன் சின்ன பையனா முடிச்சிட்டாரு, திருமணம் ஆகிற போகிற வெள்ள பரசுராமர் இட்டு போன வில்ல முடிச்சுட்டேடாங்கிறார் பரசுராமர். அதெல்லாம் கிடையாது, உன் வில்ல கொடுங்கிறார் வாங்குற, வாங்கி நான் பூட்டியாச்சு. இப்ப எய்த அம்பனில் பிழை எய்திடாமல் எனக்கு இலக்கு சொல்லுங்கிறார். ஏன்னா பூட்டா இலக்கு வேணும்ல, இலக்கு வச்சு அடிச்சா தானே ஒரு தீ பிடிக்கும். இலக்கு வைக்கிறார் என்னதுங்கிறான், என் செய்தவம் யாவையும் சிதைக்கவேங்கிறான் பரசுராம். நான் செய்த தவத்தை பூரா இந்த அம்ப வச்சு செய்தவை யாவையும் சிதைக்கவே என கையவன் நெகிழ்தலும் கனையும் சென்று அவன் மையறு தவமெல்லாம் வாரி மீண்டதே. இது அடுத்தது, அந்த கடக்கை கண்டாரும் அடுத்து எங்க ராவணன், ஆழையாவுனக் கமைந்தன மாறுதமறைந்த புழையாயின கண்டன இன்று போய் போருக்கு நாளை வாவன நல்கினன் நாளிடம் கமையின் வாழைவாயுறு கோசல நாடுடை வல்லன். அதுதான் பெரிய மனிதர்களானாலும் ஒரு அனுபவம் ஏற்பட்டா சரி பண்ணிக்குவாங்க. ஏன்னா பாலிட்ட விசாரிக்காம அம்பு போட்டார் பாத்தீங்களா, அதனாலதான் இங்க அவனை கொல்ல வாய்ப்பு இருந்து போயிட்டு இன்னொரு நாள் வாங்குறாரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு மேல வந்துருக்கு, உண்மை அப்படி நான் பண்ணிடக்கூடாது போயிட்டு வாயா சொல்றாருல. ஆனா அந்த தடக்கை கண்டாறு மகதேங்கிறதுக்கு எல்லாரோடும் இவர் நடத்திய வில்வித்தை வெற்றி எல்லாம் நின்று பேசினாலும் கூட பாலியோடு நடந்த வில்வித்தையில் தோற்று போகிறார் ராமன். மார்புல வாங்க நம்ப நிறுத்திட்டே மறந்துடாதீங்க, வேற எந்த அம்புலி ராமன் பேர் போட்டிருக்காது, அந்த அம்புல மட்டும் ராமன் எழுதியிருக்கோம். ஏன் தெரியுதா, அவன் மனைவி சொல்றா நீ போகாத ஐயா, உன்னுயிர் கோடலுக்கு ராமன் என்பவன் உடன் வந்தான் என துண்ணிய அம்பினர் அவளுக்கு. கிஷ்கிந்த அரசாட்சியில வானரர்கள் அரசாட்சியில வாலிய தவிர வேறு யாருக்கும் ராமபிரானம் தெரியாது. அவன் மனைவிக்கு தெரியாது, சுக்ரீவனுக்கு தெரியாது, அனுமனுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அவளுக்கு தாரகி தெரியல, ராமன் என்பவன்கிறார். இல்லன்னா ராமபிரான் சொல்வார், ராமன் என்பவன் உண்ணுயிர் கோடலுக்கு உடன் வந்தான் என்று துண்ணி அன்பினர் சொல்லினர் என்றார்கள். அவன் என்ன சொல்றான், உழைத்தவள் இருவனைக்கு ஊறு காண்கிலாது அழைத்த உலகனுக்கு அறத்தினாரலாம் இழைத்தவருக்கு இயல்பலை என்று செய்தாய் பிழைத்தமை பாவி நீ பெண்மையால். நீ வீட்டுக்காரன் உன்ன உள்ள பொம்பளாங்க நான் யார சொல்ற, ராமபிரானையா சொல்ற, அவனா எனக்கு அண்ணனுக்கும் தம்பி இருக்கிற இடையில இருக்கிற சண்டைக்கு வருவான். என்ன நடக்குது, நம்ம பற்றி இழுக்கிறானா ராமான்னு பேர் எழுதியிருக்கு. எதுக்கு தெரியுதா, யார் இதை செய்ய மாட்டான்னு இவன் கருதிக்கிட்டு வந்தானோ வாலி, அவர் என்ன பண்றாரு, நான் தாண்டா செஞ்சுட்டேன், வேற வழி இல்லை, கூட்டணி மாறி போச்சுரா, வந்த இடத்துல ஒரு அலையன்ஸ் ஏற்பட்டுடுது, உன்னோட வைக்க முடியல கூட்டணிய, அதனால வேற வழி இல்லாம அந்த பேர் அதுல புரிச்சிருக்கேன்னு இழுத்து பாக்குறான். உண்மை சார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை யாரும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை இம்மையோ எழும நோக்கி மருந்தனை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை அலாங்கம்மன். கண்களில் தெரிய கண்டான். ஏன் தெரியுமா, கண்களில் தெரிய கண்டான். அவனுக்கு என்ன சந்தேகம் வருது என்றால், நம்ம மார்புல இந்த அளவு இந்த அஞ்சு இன்ச்சு போற அளவு அம்பையனா கூட உலகத்துல அப்படி ஒரு வீரம் கிடையாது. ஒருவேளை ராமன் எஞ்சிருப்பானோ, தாரை சொன்னால் அது சரியா இருக்குமோ, அந்த தாரை நினைவு வருகிறது. அவன் இழுத்து பார்க்கானா கண்களில் தெரிய கண்டான், உள்ளத்துக்கு தெரிஞ்சிருச்சு மனைவி சொன்னதா சரின்னு. கண்களில் அதான் கம்பன், கண்களில் அந்த ஒரு இடத்துலதான் அந்த தடக்கை வந்து விதுவிழுத்து போகுது. நமக்கு பொய்யான செய்தி சொல்லுவாங்க, வாலிக்கு எதிர போனா பாதி பலம் போயிடும், அதெல்லாம் கிடையாது. திருநெல்வேலியில பேச்சு வழக்கில் சொல்லுவான், அண்ணாச்சி இவன் இவ்வளவு சத்தம் போடுறான்ல, மாடசாமிய ரெண்டுல ஒண்ணு பார்த்தாங்கல்ல, அவனுக்கு எதுக்கு போனாலும் இந்த பயிலுக்கு பாதி கழிவுன்னு அமளியுமே ஒரு பார்க்கடல் கிடந்ததே. வாலி எப்படி அறிமுகப்படுத்தினான், தோன்றிய நரசிங்க மனத்தோ
தோன்றினாங்கிறான் வாலிய நரசிங்கம். அப்படி வர்றாங்க சண்டைக்கு மறைஞ்சிருக்கிற ராமன் இருக்கிறார்ல, அவரு இலக்கவன்ட்ட சொல்றாரு, அவ்வேளை ராமனும் அன்புடை தம்பி கைய செவ்வேசல நோக்கு தானவர் தேவர் எவ்வேளை என் மேகம் என் காலுடைய கால வெந்தி வெவ்வேறு உலகத்தின் மேனியே யாரடா இவன் என்னடா இப்படி இருக்கிறான், இவனை எவனுமே தோற்கடிக்க முடியாதுங்கிறான். அவன் சொல்றான் லட்சுமணன், எனக்கு அதெல்லாம் வருத்தம் இல்ல, அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கிற சண்டையில அண்ணனை கொள்றதுக்கு எமனா நீ நிக்கிறியா, அதுதான் எனக்கு அவமானமா இருக்குன்ட்டான். அவன் இந்த கோபப்படுறவன் எப்போதும் உண்மை பேசிடுவான். இந்த கோபப்பட்ட உடனே என்னது, வள்ளர் கிளையான் பகர்வான் இவன் தன் முன் வாழ்நாளை கொள்ள கொடும் கூற்றுவனை கொணர்ந்தான் எனும் குரங்கி நெல்லற்கரு போர் செய்ய என எண்ணிலன் எனும் எண்ணம் உள்ள தூண்டிட உணர்வுட்டிலும். ராமன் சொல்றாரு குரங்கில் எல்லாம் அண்ணன் தம்பி கிடையாதுன்றார். லட்சுமண்ட ரொம்ப விரச்சனா வாலி பேசின மாதிரி ஆயிரும். ரொம்ப கடைசியில வாலிட்ட பேசுற பொழுது அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு சரியா கேக்குறான், எல்லாம் சரிதான், வெவ்விய புளிங்கிறன விலங்கிய மறைந்து வில்லால் எவ்வியது என்னங்கிறான். என்ன குரல் இல்லைன்னு சொல்லல ராமா, அப்ப மிருகத்தை கொண்ட மாதிரி ஏன் மறைஞ்சிருந்து கொண்டான். இவரால பதில் சொல்ல லட்சுமணனுக்கு குழப்பம் வருது. தம்பிய குரங்குங்கிறான், அண்ணனை குரங்கு இல்லைங்கிறான் என மண்ணே, என்னடா குழப்பமா இருக்குன்னு. திருநெல்வேலியில வந்துங்க அண்ணன் வந்து ஃபார்வேர்டு கம்யூனிட்டி, தம்பி பேக்வேர்டு கம்யூனிட்டி. அவன் சைவ செட்டியார் இவன் வெள்ளாஞ்செட்டியார்னு போட்டான். நமக்கு என்ன தெரியுது, வயலுக்கு சும்மா இருக்கானா என்ட வந்து அண்ணாச்சு அவன் ஃபார்வேர்டு இவன் எப்படி பேக்வேர்டா. நான் என்ன பதில் சொன்னேன், முன்னால் பிறந்த நாள் ஃபார்வேர்டு, இவன் பின்னால பிறந்த நாள் பேக்வேர்டு, போடா என்ன ஏண்டா போட்டு கஷ்டப்படுத்துற அப்படின்னா, அது 500 ரூபால நடந்துருதுங்கிறது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு 500 ரூபால பேக்வேர்டு ஃபார்வேர்டு மோஸ்ட் பேக்வேர்டு எல்லாமே. அப்ப அண்ணன் தம்பிய குரங்குங்கிறாரு, அண்ணனை குரங்கு இல்லைங்கிறாரு. அந்த வாலி எவ்வளவு அறிவாளி பாருங்க, நான் குரங்கு இல்லை, அப்ப ஏன் மறைஞ்சிருந்து அம்பு போட்டேன். அங்க ஒரு இடத்துலதான் அவருடைய அம்பு,